வணக்கம் நண்பர்களே, இது பிரின்ஸ்டெக் உங்களின் தமிழ் நண்பன். இந்த வீடியோவில் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பிரிண்ட் செய்யப்பட்டு விட்டதா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவை தொடங்குறதுக்கு முன்பு தான் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பிரிண்ட் செய்தவுடன் உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் எங்கே வாங்கணும், உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பிரிண்ட் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு வரும். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் இணையதளம் மூலயமா செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரௌசரில் போய் tnpds.gov.in அப்படின்னு டைப் பண்ணி, ஒருவேளை உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு ரைட் ஹேண்ட் சைடில் பயனாளர் நுழைவு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு வரும். அதில் நீங்கள் ரேஷன் கார்டு என்ன மொபைல் நம்பரோட பதிவு செஞ்சீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபிக்கு என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி எண் வரும், அது அங்கீகாரம் அப்படின்ற இடத்துல கொடுத்து பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதில் எண் விவரம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெனு இருக்கும், அதில் ஸ்மார்ட் கார்டு செயலாக்கம் அப்படின்ற ஆப்ஷன் ஃபஸ்ட் இருக்கும். எண் விவரம்க்கு கீழே ஸ்மார்ட் கார்டு செயலாக்கம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே மேலே ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நாட் பிரிண்டட், அதாவது ஸ்மார்ட் கார்டு நாட் பிரிண்டட் அப்படின்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வருது இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் மூலயமா உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பிரிண்ட் செய்யப்பட்டு விட்டதா அல்லது இன்னும் பிரிண்ட் செய்யப்படவில்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இஸ் பிரிண்டட் அப்படின்னு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எந்த விதமான மெசேஜும் வரல அப்படின்னா நீங்கள் அரசு உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அரசு உதவி எண்ணா வீடியோவில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் செஞ்சு தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இஸ் நாட் பிரிண்டட், ஸ்மார்ட் கார்டு இஸ் நாட் பிரிண்டட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுடைய மொபைல் எண்ணிற்கு என்னைக்கு மெசேஜ் வருதோ அந்த அதுக்கப்புறமாக அந்த மெசேஜை எடுத்துகிட்டு போய் அந்த மெசேஜில் குறிப்பிட்டுள்ளதுபடி நேரம் இடம் தெரிஞ்சு அந்த இடத்துல போய் உங்களுடைய ரேஷன் கார்டை வாங்கி கொள்ளலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் கருதினா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் அநேக வீடியோக்களுக்கு நம்ம சேனலை பார்வையிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.